வினையின் காரணமாக நம் குற்றத்தை அறிய முடியாது என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது உமது திருவுரு கடாச்சத்தால் என் கொனைக்கடி உடைந்து விட்டேன். நீக்க முடியவில்லையே, நீக்க என்னால் முடியலை. அடுத்தவர் குற்றத்தை உணர்கிறேன். எதிராக குற்றம் போல் தம் குற்றம் காண்கிப்பின் தீது உண்டோ மண்ணு இருக்கிறான் வள்ளுவன். எதிராக குற்றம் போல் எதிரான பகைவன். பகைவன் சுட்டத்து குற்றத்தை அணு அணுவாக பார்க்கக்கூடிய எனக்கு என் குற்றம் எனக்கு தெரியவில்லை. எதிராக குற்றம் போல் தம் குற்றம் எதிராக குற்றம் போல் தம் குற்றம் காண்கிப்பின் தீது உண்டோ மண்ணு இருக்கு நிலைப்பட்ட உயிருக்கு தீதை வருமாடானா. வினை வென்ற வள்ளுவன் வினையை பொடியாக்கி வள்ளுவன் அவன் சொல்லுகிறான், ஐயா பகைவனோட குற்றத்தை அணு அணுவாக ஆராய்ந்து பார்க்க அறிவு இருக்கும், தம் குற்றத்தை அறிய முடியாது. என்ன காரணம்? முன் செய்த வினைப்பயன். ஆனால் அவன் சொல்லுகிறார், தான் என்ற குடும்பத்திற்குமா தான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான், தர்மத்தை பற்றி சொல்லுவான். சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் வருகின்ற பாவம் இப்படி வரும், அது இப்படி வெல்ல வேண்டும் என்று உள்ளிருந்தே உணர்த்துவான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்புதான் முக்கியம் என்பான், தான் என்ற குடும்பத்திற்குமா தான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பை பற்றி சொல்லுவான். பெரிய வார்த்தை உடம்பு தான் முக்கியம். நான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடுன்ற, ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்றப்பட்ட தலைப்படு நான் வல்ல திருமந்திர சொல்லுவார். ஊன் பற்றி நின்ற உணர்வு இந்த உடம்பை பற்றி தான் மந்திரம் இருக்குன்னா. நான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம்ன, எல்லாரும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். நான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடு. மேலான அந்த மறைப்பொருள் எதுன்னு கேட்டான். எந்த மறை? வேதம். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், உடம்பை பற்றி அறிகிற மந்திரம். ஊன் என்ற மந்திரமே உதித்து உண்மையுடன் குருபதத்து இருக்கும் என்றார். இங்கே என்ன சொல்றார்? இந்த உடம்பு தான் முக்கியம் என்று அறிந்தார். உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தார். ஆக உடம்பு தான் ஞானத்துக்கு வாகனம், அதுவே ஒரு படகு. இந்த உடம்பு இதுக்கு துணை இல்லாமல் ஒருவன் ஞானம் பெற முடியாது. இந்த உடம்பு இப்போ தற்போது எப்படி உள்ளது? காமத்தால் கொடுமையால் மும்மலத்தால் அகப்பட்டுக்கு மும்மலம் சேரு மாசு. இந்த மாசை பற்றி அறிவது தான் உடம்பு உயர்ந்த அறிவு. ஊன் என்ற மந்திரமே உபதேசித்தார். அந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக இப்படி பாவத்தை பொடியாக்க உடம்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதுக்கு என்ன யோபாயம்? வேறு வழியே இல்லை. அது மந்திரத்தால் முடியாது, மந்திரத்தில் மாங்க விடாது, பாடுபட்டு தான் ஆகும். கடினமானது தான், கடினம் என்றாலும் பெரியவங்க ஆசை இருந்தால் பாடுபட்டு வைக்கலாம் அல்லவா? பாடுபட வேண்டும், எல்லோரும் நல்லபடி இருக்க வேண்டும், நினைக்கலாம் நல்லபடி இருக்க வேண்டும். திருமணம் தான் நல்லபடி இழக்கும். பார்க்கிறாள் மகள் முகத்தையும் மறுநாள், ஆஹா என்ன கொடுமை, என்ன கொடுமை, ஐயோ பாவம். அழுகிறாள் வெளியே வரும்போதே முதலிரவுக்கு வருகிறாள் மகள், முகத்தை பார்க்கிறாள். தாய்க்கு தெரியும் அந்த குறிப்பு, முகத்தில் மகளுடைய முகத்தில் வாட்டம் வந்தது. போச்சுரா என் வாழ்க்கை, மக வாழ்க்கை வீணாக போச்சுன்னா. அவனு சொல்கிறான், என் வாழ்க்கை பாலாக போச்சு, என் வாழ்க்கை இடி வந்துடுச்சுன்னா. வினை விளையாடுதங்க, விதி விளையாடுச்சங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.